ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுவாரஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கேக், ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர். ஸோ இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 148 115, ஓகேங்களா? ஸோ பார்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 148 151, ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அவரோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ கேக் அப்படின்னா அவருடைய மெயினான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஃபண்டை வந்து ஆடிட் பண்ணக்கூடியது, ஓகேங்களா? இப்போ ஆடிட் அப்படின்னா தணிக்கை பண்ணி, ஸோ எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கம்பேர் பண்ணி ஆடிட் பண்ணக்கூடிய மெயினான ஃபங்க்ஷன் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் தான், ஓகேங்களா? இது வந்து நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா? ஸோ மத்திய அரசுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரி மூணுத்தும் சேர்ந்து ஒரே ஒரு ஆள் தான் யார் அந்த கவர்மெண்ட்டால் செலவு பண்ணக்கூடிய செலவு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணக்கூடிய மெயினான ஃபங்க்ஷன் வந்து கேக் இருக்குது. இது இங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இப்போ ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஒரு கேக் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரி யூட்டின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு யூட்டிக்கும் இருக்காது. ஸோ எந்தெந்த யூட்டிலாம் வந்து சட்டமன்றம் இருக்குதோ, ஸோ அந்த யூட்டிலாம் வந்து இவர் தான் வந்து ஆடிட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பார்ப்பார், ஓகேங்களா? இவரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் அல்லது 65 வயசு, ஸோ எது வந்து ஏர்லியராக வருதோ அது வரைக்கும் பதவியில் இருப்பார். அதே மாதிரி தான் வந்து ஆர்டிகல் 148, 149, 50 and 51, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். ஸோ ஒரு கேக் வந்து அப்பாயின் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான், ஓகேங்களா? ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் அப்பாயின் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு பதவி நீக்கம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பதவி நீக்கம் பண்ணுவார். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேகும் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் கொண்டு வரணும், ஓகேங்களா? லோக்சபாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபாவில் டோட்டல் மெம்பர்ஸில் 2/3 மெம்பர்ஸ் வந்து அவருக்கு எதிராக வந்து ஓட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஓகே இவருக்கு வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2/3 மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணும். அதே ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவிலையும் 2/3 மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட போகும், பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் பண்ணுவார். அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ, ஸோ அதே ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா? அப்போ அப்பாயின்மெண்ட் அண்ட் ஓத், ஓகே, ஓத் அப்படின்னா வந்து பதவி பிரமாணம், அவர் வந்து யாருக்கு முன்னாடி பதவி பிரமாணம் பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் முன்னாடி, ஓகேங்களா? அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அவர் தான், பதவி நீக்கம் பண்ணுறது அப்படி தான் பிரசிடென்ட் முன்னாடி பதவி பிரமாணம் பண்ணிக்குவார், ஓகேங்களா? அப்போ அவருடைய டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இயர்ஸ் அல்லது 65, ஓகேங்களா? 6 வருஷம் அல்லது 65 வயசு இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 149. ஸோ 149 என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் பவர், ஓகேங்களா? அவர் கடமைகள் மற்றும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அப்போ மெயினான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபண்டை வந்து ஆடிட் பண்ணக்கூடிய, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க வந்து இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒதுக்கின பணத்தை அவங்க கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணி யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் பிரசிடென்ட் கிட்டையும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் யார்கிட்ட, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கவர்னர் கிட்ட வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார், ஓகேங்களா? ஸோ இந்த கேக் ஆடிட் பண்ணக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை வந்து எதனா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஆடிட் பண்ணக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, பொது கணக்கு குழு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண, அந்த குழுவில் வந்து 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ லோக்சபாவில் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் ப்ளஸ் ராஜ்யசபாவில் வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆடிட் பண்ணக்கூடியது வந்து இன்னொரு டைம் வந்து செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் ஆடிட் பண்ணி பிரசிடென்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவார். பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணிடுவார். ஸோ பார்லிமெண்ட் போனதுக்கப்புறம் அந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆடிட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் பவர். சிம்பிளாக வந்து கேக் அப்படின்றதுனால ஒரு கவர்மெண்ட்டால் செலவு பண்ணக்கூடிய செலவு எல்லாம் கரெக்டாக செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார், ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனிட்டி, ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 150 என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆடிட் பண்ணக்கூடிய அந்த படிவம், அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்து இவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேக். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது தான் 150. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 151. ஸோ ரிப்போர்ட் வந்து அவர் சப்மிட் பண்ணுறாரு, பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி தான் சொல்லக்கூடியது 151 ரிப்போர்ட்ஸ். ஸோ இவர் யார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் இவர் வந்து பிரசிடென்ட் தாக்கல் பண்ணிடுவார். ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவர்னர்கிட்ட வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவார். அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னர் பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் அவர் தாக்கல் பண்ணிடுவார், ஓகேங்களா? இதுதான் அந்த லாஸ்ட் ஒன் 151. ஸோ ஃபஸ்ட்டு கேக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகரி ராவ். ஸோ பிரசிடண்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசி முர்மு, ஓகேங்களா? ஸோ ஜிசி முர்மு முக்கியமான பர்சன், ஜம்மு காஷ்மீரோட ஃபஸ்ட்டு, அதாவது ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படின்னு பிரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்சதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரோட ஃபஸ்ட்டு லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிசி முர்மு தான். ஸோ இப்போ வந்து பிரசிடண்டாக வந்து 2021 படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரசிடண்ட் கேக், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேக் வந்து நரகரி ராவ், பிரசிடண்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிசி முர்மு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அந்த பதவியிலிருந்து வெளியிட்டார் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் முடிஞ்சு வெளியில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், எந்த விதமான போஸ்டிங்லையும் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் ஆக முடியாது, ஓகேங்களா? ஸோ அது விஷயத்தை பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் அலோவன்ஸ் எதுவுமே வந்து குறைக்க முடியாது, அவர் சேலரி எதுவுமே குறைக்க முடியாது, அது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருடைய சேலரிஸ், பென்ஷன் ப்ளஸ் வந்து
அலோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதிலருந்து தான் வந்து இவருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டருந்து பெற வரக்கூடிய எல்லா வரி பணமும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விதத்திலாம் வந்து வரி பண்ண மூலமாக வருதோ அது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். ஸோ அந்த பணத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சேலரிஸ்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது ஸோ கேஓட சேலரிஸ் வந்து எதில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் 48 பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட், 49 டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ 50 பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்க்கு வந்து இவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். ஸோ 51 பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் வந்து பிரசிடென்ட் கிட்டையும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்னர் கிட்டையும் வந்து அவர் சப்மிட் பண்ணிடுவார். ஸோ அந்த பர்டிகுலர் பிரசிடென்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் அந்த பர்டிகுலர் கவர்னர் வந்து அந்த ஸ்டேட் அசம்பிளியில் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. யூனியன் டெரிட்டரின்னு பார்க்கும்போது அங்கே கவர்னர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிடுவார். யூடியில் வந்து எந்தெந்த யூடியில் வந்து சட்டமன்றம் இருக்குதோ ஸோ அந்த சட்டமன்றத்தில் தான் வந்து இவர் வந்து ஆடிட் பண்ணக்கூடியது ஓகேங்களா. ஸோ இதுதான் கேக். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.